அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு இப்படி இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு பிராங்க் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைக்கிக்கிட்டு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக பாருங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ கொடுங்க. உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி. சட்டை கிழிஞ்சிருக்கு. நல்ல சட்டை போச்சா? போச்சா? நல்ல நல்ல நல்ல
பில்ல உங்க தலையில கட்டிட்டு போயிருக்காங்க, காசு இல்லாம தொங்க விட்டுருக்காங்க. நான் வந்து என்ன நிலைமையில வந்திருக்கேன்னு புரியல. சொந்த காலடி 20 பேர் வந்து தின்னாங்க மக்களே, உண்மைதான். 20 பேர் வந்து தின்னாங்க. தின்னுட்டு இருக்கும் போது அவன் சொல்லுதான், ஏன்னா நேத்து நைட்டு ஒரு போன் வந்துடலாம் ராங் நம்பர் ஒண்ணு, அதுல பேசினது யாருன்னு தெரியுமான்னு கேட்டான். அது யாருமே தெரியல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இன்னும் ஒண்ணுமே அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். அவங்களே நல்லா எனக்கு உடம்பு முழு எழும்பதுக்கு நிக்கிறான். இல்ல இல்ல நான் கிளம்பு சொல்லிட்டு எழும்பதுக்கு நிக்கேன். டக்குன்னு எல்லா எல்லாரும் டக்குன்னு அவ்வளவு எழும்பா எழுப்பான. எனக்கு கதி கலங்கி போச்சு. எப்படி தெரியுமா சொல்லுங்க. எனக்கு அப்பதே தெரிஞ்சு போச்சு நமக்கு இன்னைக்கு சம்பவம் ரெடி. நான் கேட்டேன், உடனே இந்த ஒண்டி கொண்டி தானே வரேன்னா அவங்க என்ன வயிற்றுக்கு 20 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. சொன்ன பேச்ச கேட்கறதுக்கு நான் என்ன உத்தமனான்னு, நான் என்ன உத்தமனா, நான் சொன்ன பேச்ச மீறாம இருக்கிறதுக்கு நான் என்ன பேச்சு உத்தமன வான்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். சமையல் வரைய கூட்டிட்டு போனாங்க மக்கள். நான் பாத்திரம் தான் பூசு சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். கொண்டு வந்து ஒரு ரூம் குள்ள ஒரு விட்டாங்க 20 பேர். மக்களே ஒருத்தன் குனிய வச்சு முத்து அட்டாக்கி நாங்க நண்பன் குத்திட்டே இருந்தான். பக்கத்துல இருந்து ஒருத்தன் நடத்தினா, எப்பா ரொம்ப நல்லவன்ப்பா, இவன மாதிரி ஒருத்தன் உலகத்துல கிடையாதுன்னு நினைச்சேன். அவன் சொன்னா, ஏய் ரத்தம் மட்டும் வந்துடாம கேஸ் குடுத்துருவான், ரத்தம் வராம ஊமாட்டியா அடிங்கிறான்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் கையை அப்படி மடக்கி வச்சவனும் இப்படி அவங்களுக்கு இப்படி குத்துனா ஒருவேளை ரத்தம் வந்துடும் சொல்லிட்டு இப்படி வச்சிருந்தான். அப்படி கை இப்படி வச்சுட்டு இப்ப ரெண்டு பேரும் இப்படி அடிச்சிருக்க மாட்டான் ஒரு டவுட் என்ன கொடுமை.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.